நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்கள். உங்களுடைய கடிதங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன், வாசிக்கிறேன், அவைகளை தேவனுடைய பாதத்திலே வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் எழுதுகிறீர்கள், நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தேவனை விட்டு பிரியாதவர்கள். நமது ஊழியம் கர்த்தருடையது. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு குறைவும் வருவதற்கு காரணமே கிடையாது. இந்த காலங்கள் லெந்து காலங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தபசு நாட்களிலே நாம் அதிகமாக சிந்திப்பது நெகட்டிவ் அப்ரோச். பொதுவாக பாசிட்டிவ் அப்ரோச் என்றால் ஆசீர்வாதங்களை பற்றி சிந்திப்போம். காலமெல்லாம் வருடம் முழுவதும் அந்த ஆசீர்வாதங்களையே நாம் எண்ணி போகாதபடி அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்பது என்னென்ன, ஏன் அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லை என்று சிந்திக்கின்ற தருணம் இது. நான் தனித்திருந்து தியானிப்பதுதான் இந்த காலங்களினுடைய நோக்கம். காலமெல்லாம் நாம் நம்முடைய கடமைகளை செய்கிறோம், ஒழுங்காக செய்து வருகிறோம், சரிதான். ஆனால் இந்த காலங்களிலே நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகின்ற தன்மை. இந்த காலங்கள் உபவாச நாட்கள் என்று சொல்கிறோம். உபவாசம் என்றால் என்ன? இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை அல்ல. உபவாசம், நாம் எதை விரும்புகிறோமோ எதை நேசிக்கிறோமோ அவைகளை விட்டுவிடுகின்ற காலம். நமக்கு தேவைகள் அதிகம்தான், ஆனாலும் கூட நான் விரும்புகின்ற ஒன்றை, நான் நேசிக்கின்ற ஒன்றை காலமெல்லாம் அதன் பின்னே போகாதபடி விட்டு பார்ப்போமே என்று ஆண்டவரிடத்திலே நெருங்கி ஜீவித்து அவைகளை விடுவது. அதற்காக சாப்பிடாமல் இருத்தல் என்பதல்ல, அல்லது உணவை கட்டுப்படுத்துதல் என்பது மாத்திரம் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் என்ன என்பதை நாம் பார்த்தோமானால் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 58 அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இந்த அதிகாரத்திலே உபவாசம் என்றால் என்ன, ஏன் அவைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அது அவருக்கு பிரியமான ஒன்று. பாருங்கள், 8 காரியங்களை அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 8 காரியங்கள் அவருக்கு பிரியமானவை என்றால் அந்த 8 காரியங்கள் ஏவை? தேவனுக்கு பிரியமானதைத்தான் நாம் செய்ய வேண்டும் இல்லையா? தேவனுக்கு விருப்பமில்லாதே நாம் செய்து பிசாசுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. ஆகவே அவர் சொல்லுகிறார் 58 அதிகாரம் 6 வசனத்திலே 8 காரியங்கள் வரிசையாக சொல்லப்படுகின்றன. முதலாவது, அக்கிரமங்களின் கட்டுகளை அவிழ்ப்பது. உலகத்திலே அக்கிரமங்கள் நடைபெற்று வருகின்றன. உன் கண் முன்னே அக்கிரமம் நடக்குமானால் அதை உடனடியாக அதை அவிழ்த்து விடு. பார்த்து கொண்டு சும்மா இராதே. அக்கிரமம் நடக்கும். அப்படியானால் நீ தேவனுடைய பிள்ளையானால் அந்த இடத்திலே அந்த அக்கிரமத்தை கேள், அவைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கு, நிரபராதிகளை. இரண்டாவதாக, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்த்து விடு. பிணையல்கள் என்று சொன்னால் நுகத்தடி. நுகத்தடி என்பது இந்த மாடு இருக்கு பாருங்க, மாட்டுக்கு நல்லா இது பண்ணி பூட்டி அவன் இது பண்ணி வச்சிருப்பான். அந்த கழுத்து பக்கத்திலிருந்து எல்லாத்தையுமே எடுத்து இந்த சரியான அந்த நுகம் நுகம் என்ன கழுத்து பகுதியில் பாரமான ஏற்றி வச்சிருப்பான். பாரமானதை வைத்து அந்த வண்டி முழுவதும் பாரத்தை ஏற்றி நுகத்தடியில் நெகிழ்த்தில் வச்சிருப்பான். அதே போல மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிணைகளை நீ நெகிழ்த்து விட முடியுமானால் செய். தன் வீடு, தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வீடு என்று சொல்லிக் கொண்டிராதே. அடுத்ததாக சொல்கிறார், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கு. எங்கே ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ, எங்கே அநியாயம் நடக்கிறதோ அந்த இடத்திலே நீ சென்று அந்த அநியாயத்தை தட்டி இது கேள், சகல நுகத்துடிகளையும் உடைத்து போடு.
பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. நீ சாப்பிட்டு கொண்டு ஐஸ்வர்யவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் லாசருக்கு ஒன்றும் கொடுக்கல, நன்றாக இருந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான். அதுதானே தவறு. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வது, அலைந்து தெரு தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களுக்கு வீடு வாசல் இல்லை. ஐயோ, வானத்தையே கூரையாக வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்கள். மாம்சமானவனுக்கு நம்மை ஒழிக்காமல் இருங்கள், ஏனென்றால் அவன் நம்மை சேர்ந்தவன். எனத்தான் என்று பார்க்காதீர்கள். இந்த நாட்டிலே வாழ்பவன் ஏழை, ஒன்றுமில்லாதவன். அவன் நம்முடைய மாம்சம், அவன் நம்முடைய இரத்தம், நம்முடைய நாட்டிலே பிறந்தவன், ஏழை, ஒன்றுமில்லாதவன். அவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆகவே இதை நீங்கள் திரும்ப திரும்ப வாசியுங்கள். இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்போம், உன் சுகவாழ்வு துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இதுதானே தேவை ஐயா. ஐயா, எனக்கு இதுதானே தேவை. என் நீதிக்கு தக்க எனக்கு சகாயம் கொடுக்கும் ஆண்டவரே, நீர் அப்படி செய்யும் என்று சொல்லும்போது கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கிறதே. இந்த தபசு காலங்களிலே, இந்த லெந்து காலங்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி இதுதான். எனக்கு உகந்த உபவாசம் இதுதானே என்று சொல்கிறார். இப்பொழுதும் சொல்லிட்டு எனக்கு உகந்த உபவாசம், அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள். இதுதான் உபவாசம், இதுதான் இந்த கஸ்தி காலங்களிலே, இந்த லெந்து காலங்களிலே நாம் செய்ய வேண்டியது. இந்த எட்டு காரியங்களை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 58 அதிகாரத்தில். இந்த எட்டு காரியங்களையும் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அணைக்கும் கரங்கள் ஊழியங்கள் இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டு முழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். இனத்தான் நம்முடைய இரத்தம் சிறையில் இருக்கிறார்கள், ஒன்றுமில்லா இருக்கார்கள், துரத்துண்டவர்கள். அவர்களை பார்த்தீர்களானால் சகல நுகத்தடிகளோடு இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், சிறுமையானவர்களாக இருக்கிறார்கள், வஸ்திரம் இல்லாது இருக்கிறார்கள். நம்மை மாம்சமானவன், அக்கிரமத்தின் கட்டுகளினாலே உள்ளே வந்தவன். அது மாத்திரமல்ல, நெருக்கப்பட்டவர்களை நாம் அவர்களை விடுதலையாக்குவோம். இதுதானே நாம் ஆண்டு முழுதும் செய்கிறோம். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த உபவாச நாட்கள், தபசு நாட்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட 40 நாட்களுக்கு மாத்திரம் அல்ல, இது 365 நாளும் செய்யக்கூடிய நமது ஊழியம். இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கரம் கொடுங்கள். அப்படியானால் நிச்சயமாக இந்த ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ, நாம் அவருக்கு ஏன் அவர் விருப்பமானதை செய்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் என்ன விரும்புகிறீரோ, நீர் எதில் பிரியமாயிருக்கிறாரோ அதில் நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னா. அப்போ அவருக்கு எது பிரியம் என்று அறிந்து, நம்முடைய ஆண்டவருக்கு எது பிரியம் என்று அறிந்து அதை நாம் செய்தோமானால் கர்த்தர் நமக்கு செய்வார். இதனால் கர்த்தர் நமக்கு செய்வது என்ன? நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வருகிறார். நான் எப்போது கூப்பிடுகிறோனோ அப்போது அவர் மறு உத்தரவு சொல்வார் என்று வேதம் சொல்கிறது. இதோ நான் இருக்கிறேன், என் மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஏனென்றால் அவர் விரும்புகிற இந்த 8 காரியங்களை நான் செய்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஆண்டவர், எனக்கு பிரியமான ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொன்றையும் மிக அழுத்தமாக கூறுகிறார், பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். ஒரு மிகப்பெரிய இருட்டு, டார்க்னஸ், அங்கே ஒரு ஒளி, ஒரு டார்ச் லைட்டை அளிக்கிறோம். அந்த இருட்டு உடனேயே போய்விடுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல. அந்த வெளிச்சம் உள்ளே போகும்போது அந்த அந்தகாரம் மத்தியானத்தை போலாகிறது. உங்களிடத்தில் அந்தகாரம் இருக்கிறதா? உங்கள் குடும்பங்களிலே வேதனையோ துன்பமோ நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகள் அல்லது எதிர்பார்க்கிற நிகழ்ச்சிகள் தடையாக இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாயுங்கள், சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்குங்கள், கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன?
எல்லாவற்றையும் இந்த எட்டு காரியங்களை நாம் தொடர்ந்து செய்யும் போது கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து தருவார். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த எங்கள் எல்லாம் ஆண்டவரே, நீ சொன்னபடியே ஆண்டவரே, உடைய வேதத்தின்படியே ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறோம். இந்த காலங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி வருகிறீரப்பா. எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே, வேதனையோடு இருந்தாலும் சரி, துக்கத்தோடு இருந்தாலும் சரி, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை நான் தொடுகிறேன் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை. ஆண்டவரே, கல்வாரி ரத்தத்தை தெளித்து அவர்களை எழுப்பும் சுவாமி, எழுப்பும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், நன்றாக படித்து தேறி பெற்றோர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அவர்கள் வாழ்க்கையிலே செய்ய கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண்டவரே, இந்த திருமண காலங்கள் இந்த காரியங்களை உமது கரத்தில் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல திருமணத்தை நீர் வாய்க்கச் செய்யும், காலா காலங்களிலே நடைபெற வேண்டிய காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்துவாமா. இறக்கமுள்ள ஆண்டவரே, திருமணமாகி குழந்தை இல்லையே என்று எண்ணுகிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. இந்த குழந்தைக்காக கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. வியாபாரத்திலே செழிப்பில்லையே என்று எண்ணுகிறவர்கள் உண்டு சுவாமி. வியாபாரத்திலே செழிப்பை கட்டளையிடும் உமது கரம், நீண்ட கரம் அப்பா. உம்முடைய கரத்தை நீட்டும், எல்லாம் சரியாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்திய சிறை அர்ப்பணி ஊழியத்திற்கென்று கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அனைக்கும் கரங்கள் சார்பாக இந்திய சிறைகளிலும் மற்றும் விடுதலை பெற்றோர் மத்தியிலேயும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இந்தியாவில் உள்ள பல்வேறு சிறைகளில் நடந்த இந்த நிகழ்ச்சிகளை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு சிறைகளில் டிஐஜி மற்றும் சிறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் சிறை நண்பர்களுக்கு அன்பின் விருந்து வழங்கியும் அவர்களது கல்விக்கு தேவையான புத்தகங்களை வழங்கியும் ஏராளமான வேதாகமங்களை வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. அருட்தந்தை டாக்டர் எஸ்டி நோவா அவர்கள் கிறிஸ்துமஸ் செய்தி வழங்குவதை இப்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. சிறைகளில் கொடூரமான குற்றவாளிகள் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகிறதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்நாடகாவில் உள்ள பெங்களூரில் சிறை மீண்டோர் குடும்பத்தினருக்கு நமது மிஷினரிகள் துணிமணிகள் மற்றும் புத்தாண்டு பரிசுகள் வழங்குவதை இப்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் கேரளாவில் சிறை மீண்டோர் குடும்பத்தினருக்கு நமது மிஷினரிகள் துணிமணிகள் மற்றும் புத்தாண்டு பரிசுகள் வழங்குவதை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்தமான் சிறைக்குள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. அங்குள்ள சிறை நண்பர்களிடையே விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் வேத வினாவிடை போட்டிகள் வைத்தும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நீதிபதிகள் பரிசுகள் வழங்குவதையும் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்திய சிறைகளில் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அதன் மூலம் அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பணியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் நமது அனைக்கும் கரங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபியுங்கள். இந்திய தேசம் ரட்சிக்கப்படும் நாள் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களில் நடைபெறும் இந்த ஆத்தும ஆதாய பணி பூரணப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள டாக்டர் எஸ்டி நோவா, N6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. தொலைபேசி எண் மதுரை அலுவலகத்திற்கு 0452-2640-250 மற்றும் 2640-692. செல்போன் 944-330-3456. இன் இங்கிலீஷ் டாக்டர் எஸ்டி நோவா, நம்பர் 6 கோயில் ஸ்ட்ரீட், பாரதி நகர், மதுரை 14.